எல்லாரும் சித்திர முனிவருக்கும் எல்லாரும் ஜோதிர்மையாளருக்கும் வாட்ஸ்அப் பிளேயருக்கும் மோகனருக்கும் யூடியூப் பிளேயருக்கும் சப்ரைஸ் பண்ணவருக்கும் பார்வையாளருக்கும் என்று படிக்கும் மாணவருக்கும் என்று கேள்விக்கும் வாடிக்கையாளருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மதுரை எனது தந்தையிடம் 1965 முதல் 74 முதல் மரபு ஜோதிடம் படித்தேன். 1975 முதல் 1980 வரை சென்னை டாக்டர் எம் பி ராமனிடம் உங்கள் வெளி பத்திரிகை நடத்தினார். அவரிடம் சாரஜோதிடம் படித்தேன். சென்னை கே சுப்பிரமணி, சென்னை கே அரியரன், சென்னை ராமமூர்த்தி கே பி ஸ்டூடெண்ட்ஸ் முதல் மாணவர், சென்னை மௌனரங்கம் கே பி ஸ்டூடெண்ட்ஸ் கிருஷ்ணமூர்த்தி பத்திரிகை ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தை மலாளன் கிருஷ்ணமூர்த்தி ஸ்டூடெண்ட்ஸ் இவர்களிடம் 1981 முதல் 84 வரை கே வி கிருஷ்ணமூர்த்தி சிஸ்டம் படித்தேன். மதுரை பாஸ்கரன் எனது நண்பரிடம் தொடர்பு கொண்டு 1985 முதல் 2020 வரை அவரிடம் ஜோதிடம் பயிற்சி பெற்றேன். அப்பொழுது மரபு யாரம் மரபு சாரம் கேள்வி சிந்தித்தல் கூடுதலாக சேர்த்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு பிறகுதான் எனக்கு சரியான பதில் கிடைத்தது. அவர் கண்டுபிடிப்பில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆகையால் அவரை விடாமல் அவரிடம் இத்தனை காலம் தொடர்பு இருந்தேன். அவர் என்னை ஒரு பெரிய ஜோடராகிவிட்டார். மரபு ஸ்டூடெண்ட்ஸ் சாரசூர ஸ்டூடெண்ட்ஸ் கேபி சிஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் மதுரை பாஸ்கரா ஜோதிட கலாநிறுத்தனா ஸ்டூடெண்ட்ஸ் தி சோழியம்பூர் ஜோதிடர் 56 வருஷம் தொடர்பு. மதுரை சென்னை புதுவை நேரடி தொடர்பு உள்ள நேரடி கிளாஸும் ஆன்லைன் கிளாஸும் தினசரி உண்டு. மாணவர்கள் தேவைப்பட்டவர்கள் போனில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யவும். தி சூரியமூர்த்தி ஜோதிடர் செல்லு 88 70 51 46 47 4/2/2020 வெள்ளிக்கிழமை. இது ஒரு நம்பர் ஜாதகம், உராரி நம்பர் ஜாதகம். ஜாதகம் கிடையாது, ஆர்பி கிடையாது. நம்பருக்கு லக்னத்தை எடுத்துக்கொண்டு கேட்ட நேரத்துக்கு தசாபூஜியும் கிரகத்தை அணைப்பது. ஆக வந்து நேரத்துக்கும் லக்னத்துக்கும் சந்தர்ப்பம் கிடையாது சார். இது கிடையாது, தொடர்பு கிடையாது. கேள்வி ஆண் சென்னை குதிரை பந்தயம் மூலம் வருமான நிலவரம் எப்படி உள்ளது, கண் பாதிப்பு உண்டா என்று கேள்வி கேட்டிருக்காரு. இந்த ராசி கட்டம் சிம்ம லக்னம், நாளில் கேது சந்திரன், 5 சுக்ரன் செவ்வாய், 6 புதன் சூரியன் சனி, 7 குரு, 10 ராகு. இது ராசி கட்டம். இது பாவம் கட்டம். சூரியன் 5, சந்திரன் 3, செவ்வாய் 4, புதன் 5, குரு 6, சுக்ரன் 4, சனி 5, ராகு 9, கேது 3. இந்த கட்டத்துக்கு தான் நம்ம பலன் எடுக்கணும். கரகம் வீடு ஸ்டாரு சப்பு சூரியன் சனி வீடு சந்திர ஸ்டார் ராகு சப்பு சந்திரன் செவ்வாய் வீடு சனி ஸ்டார் சனி சப்பு செவ்வாய் குரு வீடு கேது ஸ்டார் குரு சப்பு புதன் சனி வீடு சூரியன் ஸ்டார் சனி சப்பு குரு சனி வீடு ராகு ஸ்டார் சனி சப்பு குரு சுக்ரன் வீடு சந்திர ஸ்டார் சுக்ரன் வந்து குரு வீடு சுக்ரஸ்டார் சந்திரன் சப்பு சனி சனி வீடு சந்திரஸ்டார் சுக்ரன் சப்பு ராகு சுக்ரன் வீடு சூரியஸ்டார் சனி சப்பு கேது செவ்வாய் வீடு சனி ஸ்டார் சனி சப்பு புதன் சூரியஸ்டார் சனி சப்பு குரு ராகு ஸ்டார் சனி சப்பு. இது சப்ரான் 8/10 பண்றதுக்கு ஒரே சப்ரான். சூரியன் 4 சப்ரான் செவ்வாய் 4 சப்ரான சந்திரன் செவ்வாய் சப்ரான வரவில்லை புதன் சப்ரான வரலை குரு வரலை 4, 5, 6 இருக்காங்க. ராகு சுக்ரன் 2 சப்ரானு சனி 1, 3, 5, 7, 9 சப்ரானு ராகு 9 இருக்கிறார் கேது 3 இருக்கிறார் 2 சப்ரானு கிடையாது. சூரியன் இன்டர்ஸ்டார் சந்திரன் 4 சூரியன் இன்டர்ஸ்டார் ராகு
கண்டர் நாலாம் பாவம் சொல்றாரு நின்றசா சரி சரி உண்மை ரொம்ப பயணம்னு செவ்வா நாலாம் பாவத்தில் அமர்வு நின்றசா கேது மூணில் அமர்வு நின்றசாக்கு குரு ஆறில் அமர்வு புதன் அஞ்சாம் பாவத்திலிருந்தார் நின்றசா சூரியன் எட்டு பத்து பன்னெண்டு சப்பு சனி உண்மை ரொம்ப பயணம்னு குரு ஆறில் இருக்கிறார் நின்றசார் ராகு ஒன்பது அமர்வு நின்ற சப்பு ஒன்று முஞ்சு ரொம்ப பயணம் சுக்கரன் ரெண்டாறு சப்ராறு சுக்கரன் ரெண்டு நட்சத்திரம் ரெண்டாறு சப்ராறு சந்திரன் ஆறு சனி ஒன்று முஞ்சு ரொம்ப பயணம்னு நின்ற சார் சந்திரன் ஆறு ரெண்டு சப்பு சுக்கரன் ரெண்டாறு ராகு ஒன்பது அமர்வு நின்ற சார் சூரியன் எட்டு பத்து பன்னெண்டு நின்ற சப்பு ஒன்று முஞ்சு ரொம்ப பயணம் சனி கேது மூணு அமர்வு நின்ற ஸ்டார் சப்பு சனி சனி ஒன்று மூணு அஞ்சு ஏழு ரொம்ப பயணம் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ரொம்ப பயணம் ஒன்றாவது நட்சத்திர சிம்மா ஸ்டார் சுக்கரன் சப்பு சனி ரெண்டாவது கண்ணி ஸ்டார் சந்திரன் சப்பு சுக்கரன் மூணாவது துலாம் ஸ்டார் குரு சப்பு சனி நாலாவது விரிசியா ஸ்டார் குரு சப்பு சந்திரன் அஞ்சாவது தனுசு ஸ்டார் சுக்கரன் சப்பு சனி ஆறாவது மகரம் ஸ்டார் சந்திரன் சப்பு சுக்கரன் ஏழாவது கும்பம் குரு ஸ்டார் சனி சப்பு எட்டாவது மீனா புதஸ்டார் சூரியன் சப்பு ஒன்பாவது மேசம் சுக்கரஸ்டார் சனி சப்பு பத்தாவது ரிஷபா சந்திரஸ்டார் சூரியன் சப்பு பன்னாவது மிருனா குருஸ்டார் சனி சப்பு பன்னாவது கழகம் புதஸ்டார் சூரியன் சப்பு ஒன்னே சொல்றாரு சனி ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது ஒன்பது ஒரே சப்பு நின்ற சார் சந்திரன் நாலு சப்பு நின்ற சப்பு சுக்கரன் ரெண்டு ஆறு கேள்வி ஓகே நாலின் சொல்றாரு சந்திரன் ஆறு நின்ற சார் சனி ஒன்று மூணு ஒன்பது ஒன்று சப்பு நின்ற சப்பு சனி ஒன்று மூணு ஒன்பது பயணம் ரெண்டாறு சப்ரார் சுக்கரன் ரெண்டாறு நின்ற ஸ்டார் சுக்கரன் ரெண்டாறு சப்பு நின்ற சப்பு சந்திரன் நாலு எட்டு பத்து பண்ணு சப்ரார் சூரியன் எட்டு பத்து பண்ணு நின்ற ஸ்டார் சந்திரன் நாலு சப்பு நின்ற சப்பு ராகு ஒன்பது இருக்கும் குதிரை பதிய அஞ்சு ரெண்டு ஆறு அஞ்சு இருக்கு இங்கே ரெண்டு ஆறு இருக்கு கண்ணு வந்து அஞ்சு ஆறு ரெண்டு அஞ்சு இருக்கு இங்கே ஆறு ரெண்டு இருக்கு அது அஞ்சு ரெண்டு ஆறு குதிரை பந்தயம் மூலம் லாபம் உண்டு அஞ்சு ஆறு ரெண்டு கிருமிகளால் கண் பாதிப்பு உண்டு சரியாகிவிடும் நடப்பு திசை தனி திசை சனி குச்சி சனி அந்தரா ஒன்று முன்னஞ்சு ரொம்ப வேணும்னு ரெண்டு ஆறு நாள் தான் நடக்குது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் சனி திசை சனி குச்சி சனி அந்தரம் சுக்குரு சூட்சுமத்தில் இந்த தேதிகளில் பணம் வெற்றினால் வெற்றி நிச்சயம் எந்த குதிராக இருந்தாலும் நம்பர் ஆறாம் நம்பர் குதிரை எட்டாம் நம்பர் குதிரை பணம் கட்டினால் லாபம் கிடைக்கும் என்பதை காட்டுகிறது அதுக்கு பின்னாடி கிடைக்குமா கிடைக்காதது பின்னாடி தொடர்பு கொள்ளலாம் இந்த காலகட்டம் கொடுத்தாச்சு தொடர்ந்து கிடைக்குமான்னு சொல்வதற்கு வாய்ப்பு குறைவுதான் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் டெய்லி கிடைக்காது அதில் சனி ஸ்டார் சுக்கரன் ஸ்டெப்பு சுக்கரன் ஸ்டார் சனி ஸ்டெப்பு நடக்கும் பொழுது பந்தயம் நடக்கணும் அதில் எப்படி நீங்கள் பணம் கட்டணும் அப்போ தான் நீங்கள் செய்ப்பீங்க அது வந்து நேரடியாக வந்து இதில் வந்து அந்த தேதியை நான் கொடுக்க முடியாது அது நீ இந்த தேதிக்குள்ளே எந்த தேதியை கன்ஃபார்ம் பண்ணி என்று கேட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அதில் சனி ஸ்டார் சுக்கரன் ஸ்டெப்பு சுக்கரன் ஸ்டார் சனி ஸ்டெப்பு இப்படி இந்த கிட்ட முப்பது மூணு வந்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே மூணு சனி வரும் மூணு சுக்கரன் வரும் அதனால் மூணு மூணு ஆறு பாயிண்ட் வரும் ஆறு நாள் தான் அது மெயினு மற்ற நாளில் கிடைச்சாலும் கிடைக்கும் கிடைக்காம கூடாலும் போயிடும் அதனால் அந்த காலகட்டத்தை யூடியூப் பார்த்து பேசிட்டு என்று கேட்டீங்கன்னா அந்த ஆறு தேதி எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவேன் நீங்கள் பார்க்கணும் இது அப்படியே நான் யூடியூப்ல போட்டுருவேன் கெட்பன் வச்சு மெதுவாக கேட்டு பாருங்க புரியலன்னா பேசுங்க ரெண்டா சப்ரைஸ் பண்ணுங்க பெல் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அக்கௌண்ட்ல பணத்தை போடுங்க சப்ரான மாணவர்களுக்கும் கேபி கிருஷ்ணமூர்த்தி மாணவர்களுக்கும் பாஸ்கரா மாணவர்களுக்கும் வேண்டுகோள்
இந்த மாதிரி தெளிவாக சொல்லணும்னா வேற என்ன படிச்சீங்கன்னா தெளிவாக சொல்லலாம். ஒரே மாதம் படிப்பு தான், தெளிவாக இல்லைங்க படிக்க பாருங்க. எந்த கேள்வியாக இருந்தாலும் கொண்டு வாங்க, முடிவான பதிலை தருகிறேன். நன்றி, வணக்கம், தொடரும்.